Hi guys, வணக்கம். கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டில் நடக்கிற ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தாங்க இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் கவரேஜ் பண்ணியிருக்கிறேன். இதுதாங்க தாம்பரம் செங்கல்பட்டு ஜிஎஸ்டி ரோட். ஸோ இந்த இடத்துல தாங்க ஸ்டாம் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்குது. பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸில் வந்து அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் கூடுவாஞ்சேரி டைரக்ஷனில் தாங்க இப்போது ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன் முடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்குள்ளே இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போது மழை காலனால கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் ஃபுல்லாக இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அடுத்த வருஷம் ஜனவரி 2024 பொங்கல் டைமில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே ஆனதுனால்தாங்க ரொம்ப நாளாக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்தது. எதனால் இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அவசரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸில் இடுப்பு அளவுக்கு தண்ணி தேங்குதுங்க. ஸோ அது தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இது வந்து ஜிஎஸ்டி ரோடு வந்து நேஷ்னல் ஹைவேஸ் அவங்க கண்ட்ரோலில் வரதுனால அவங்க கையில் பெர்மிஷன் வாங்கின பிறகு தாங்க இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா ரீசெண்டாக தான் இந்த ரோடு வந்து 6 லேயர் ரோடாக வந்து நேஷ்னல் ஹைவேஸ் சார்பாக வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸில் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் குடுவாஞ்சேரி போகிற டைரக்ஷனில் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் வந்துருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்தில் இந்த ஃபுல்லாக இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேலே ஸ்லாப் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இது தாங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற எம்டிசி பஸ் பேங்க ஜிஎஸ்டி ரோடு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குதுங்க. ஸோ ஃப்யூச்சரில் எம்டிசி பஸ்ஸஸ்லாம் இங்கேருந்து தாங்க ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு இந்த எம்டிசி பஸ் பேயில் இப்போ தீபாவளி ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம், அதாவது சென்னை கோயம்பேடுலேருந்து கிளம்புற எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் இந்த எம்டிசி பஸ்ஸில் பஸ் பேயில் பிக்கப் பண்ணி போகிறதுக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி ஒரு 3 நாளைக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ச் தாங்க லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ்ஸஸ்லாம் போகிற என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். இப்போதைக்கு இந்த எம்டிசி பஸ் பே உள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் சென்னை கோயம்பேடுலேருந்து கிளம்புற பஸ்ஸஸ்லாம் இந்த எம்டிசி பஸ் பேயில் உள்ளே வந்து பிக்கப் பண்ணுற பாயிண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த 3 நாளைக்கு தீபாவளி ஸ்பெஷல் டைம்னால். ஸோ அந்த ஷார்ட்ஸ் தாங்க பார்க்குறீங்க. சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க பேசஞ்சர்ஸ் உட்காரத்துக்கு. இது வந்து ஒரு டெம்பரரியாக இந்த ஒரு 3 நாளைக்கு தீபாவளி ஸ்பெஷல்னால இந்த 3 நாளைக்கு இந்த எம்டிசி பஸ் பே மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த எம்டிசி பஸ் பே பேக் சைடில் தாங்க எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ண அந்த பஸ் பே இருக்குது. அதை வந்து கவர் பண்ண முடியலங்க, ஏன்னா அது ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் செக்யூரிட்டிஸாக நிறைய போட்டிருக்கனால அந்த ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியலங்க. ஸோ இதுதாங்க எம்டிசி பஸ் பே. ஸோ ஃப்யூச்சரில் இந்த இடத்துல வந்து நிறைய எம்டிசி பஸ்ஸஸ் இங்கேருந்து தான் கிளம்ப போகுது. எனக்கு தெரிஞ்சு தாம்பரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுற எம்டிசி பஸ்ஸஸ் எல்லாத்தையும் இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண பிறகு. இப்போதைக்கு இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எம்டிசி கனெக்டிவிட்டி மட்டும் தாங்க இருக்குது. ட்ரெயின் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எதே நீங்கள் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணலாங்க. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் கம்பேர் பண்ணும்போது ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிடலாங்க நடந்து வந்தீங்கன்னா. சென்னை மதுரை தீபாவளி ஸ்பெஷல் எஸ்சிடிசி பஸ் பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ண பிறகு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புது. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸ்க்கு ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு ஃபினிஷிங் டச் ஒர்க் போட்டதாங்க பெண்டிங், அதுவும் அடுத்த மாதம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மழை காலனால கொஞ்சம் டிலே ஆகிறது சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி அடுத்த மாதம் ஃபுல்லாக இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். என்னுடைய ப்ரெடிக்ஷன் அடுத்த வருஷம் ஜனவரி 2024 பொங்கல் டைமில்
இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் பற்றின ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம்.